கோவை மாநகராட்சிக்கு பல ஆண்டுகளாக சொத்து வரி செலுத்தாமல் நிலுவையில் வச்சிருக்கிறவங்களோட பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. கோவை மாநகராட்சியில் 5.45 லட்சம் வரி விதிப்புதாரர்கள் இருக்காங்க. 6 மாதத்துக்கு 1 முறைன்னு ஆண்டுக்கு 2 முறை சொத்து வரி செலுத்தணும். கடந்த 2021-22 நிதியாண்டில் சொத்து வரியாக 364.54 கோடி ரூபாய் வசூலிக்க வேண்டியிருந்தது. ஆனால் 213.96 கோடி ரூபாய் மட்டும்தான் வசூலாச்சு. இன்னும் 150.5 கோடி ரூபாய் வசூலிக்க வேண்டியிருக்கு. இது தொடர்பான கோப்புகளை மாநகராட்சி வருவாய் பிரிவினர் ஆய்வு செஞ்சப்போ, ஹோட்டல் கல்வி நிறுவனம் நடத்துவோர்னு குறிப்பிட்ட சில நிறுவனத்தினர் பல ஆண்டுகளாக வரி செலுத்தாமல் நிலுவையில் வச்சிருக்கிறதும் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி மேல்முறையீடு தீர்ப்பாயத்திலோ இல்லை ஹைகோர்ட்லேயோ வழக்கு தொடர்ந்திருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. அதனால் சொத்து வரி செலுத்தாமல் கிடப்பில் போடப்பட்டிருக்கு. இந்த வகையில் மட்டும் பல கோடி ரூபாய் வசூலிக்கப்படாமல் நிலுவையில் அப்படியே இருக்குது. இப்போது சொத்து வரி செலுத்தாத பிரபல நிறுவனங்களோட பட்டியலை பார்க்கலாம். பிஎஸ்ஜி அன்சன்ஸ் 7.2 கோடி, தி ஓரியண்டல் ஹோட்டல்ஸ் லிமிடெட் 4.8 கோடி, கொடிசியா டெக்னாலஜி சென்டர் 38.93 லட்சம், ஜிம் ஹாஸ்பிட்டல்ஸ் 18.57 லட்சம், பார்க் ஸ்கூல் 10.42 லட்சம், குங்குநாடு ஹாஸ்பிட்டல்ஸ் 15.52 லட்சம், ஸ்ரீ ஐயப்பா சேவா சங்கம் 9 லட்சம், அல்வேனியா ஸ்கூல்ஸ் 53.47 லட்சம், மணி ஸ்டேட்டர் 8.19 லட்சம், ரத்னா ரெசார்ட்ஸ் லிமிடெட் 62 லட்சம், நீல்கிரிஸ் டைரி ஃபார்ம் லிமிடெட் 56.15 லட்சம், ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா 49.56 லட்சம், தமிழ்நாடு நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கம் 27 லட்சம். இந்த மாதிரி மாநகராட்சி வசூலிக்காமல் நிலுவையில் வச்சிருக்கிற சொத்து வரி பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. நடுத்தர வர்க்கங்கள் கிட்ட கண்டிப்போட இருக்கிற மாதிரி பிரபலங்கள் கிட்டையும் கண்டிப்பாக கொஞ்சமாக காட்டி வரி வசூலிக்கிறது இல்லையோங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் வெகுவாகவே இருக்குது. நிலுவையில் இருக்கிற இந்த பெரும் தொகையை வசூலித்தாலே தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த முடியுங்கிறதும் பலரோட கருத்தாக இருக்குது.